என் நேம் வந்து பிரியா. நான் இங்கே கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். பட் என்னோடய நேடிவ் வந்து பொள்ளாச்சி. நான் பிஎஸ்சி சிடி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி முடித்தேன். காமனாக கேட்டிங்கன்னா ஒரு சில நிறைய பேர் வந்து கேட்குறதுல தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லா ஃபேமிலியிலையும் சொல்கிறி, அதாவது நிறைய பேர் பேசுகிறது பண்ணுறது அவங்க வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறது பார்த்துட்டு நிறைய ஃபேமிலிஸ் அவங்களே முன்கூட்டி சொல்கிறாங்க, உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுது, உனக்கு என்ன ஆகணும்னு தோணுது. இன்க்ளூடிங் என்ன கேட்டிங்கன்னா, நான் பிஎஸ்சி டெக்னாலஜி முடிச்சிருக்கேன், ஆனால் நான் ஃப்ரீயாக ஃப்ரீடமாக இருக்கேன். அப்பா இல்லை அம்மா மட்டும்தான், எங்கள் அம்மா எங்கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, இப்போ வரைக்கும் ஜாலியாக இருக்கேன், வெளியே போகிறது ஊர் சுற்றுறது எல்லாமே தெரியும் எங்கள் அம்மாவுக்கு. ஸோ எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு கேட்டிங்கன்னா நோ, எல்லோரும் அவங்கவுங்க ஸ்டடி. இப்போ ஒரு சிலரெல்லாம் வேலை முடிச்சுட்டு அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க, ஒருத்தருங்க படித்த வேலைக்கு அதான் போகணும்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேரெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வேண்டாம் வேண்டாம் நமக்கெல்லாம் இது போதும், நம்ம குடும்பத்துக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் எங்கள் ஃபேமிலியில் அப்படி இல்லை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை தாராளமாக செய், மனசுக்கு கரெக்டுன்னு தொடிச்சுன்னா செய்யும் சப்போர்ட் பண்ணுறாங்க. யா ஒரு சில ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதில்ல தான், என் ஃபேமிலியில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து புழுதிக்கு சுற்றுறேன், வீட்டுக்கு போகிறேன், கால் பண்ணி எங்கள் அம்மாட்ட வர மாதிரி பேசுனா டே டு டே என்ன நடக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். நான் எங்கே போனாலோ, ஊர் சுற்றினாலோ, வேலைக்கு போனாலோ, சாப்பிட்டாலோ, சாப்பிட்லினாலோ எல்லாமே எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். அதுவே எங்கள் அம்மா கேட்குறது, இன்றைக்கி நீ ஏதாவது பண்ணியா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா, இதை ஃபேஸ் பண்ணியா, உனக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, ஸோ எங்கிட்ட சொல்லு, ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்லுன்ட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனை நான் கண்டிப்பாக சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் கூட இப்போ பண்ணுறது இல்லைங்க, ஆனால் பண்ணணும்னு என்னோடய ஆசை. ஏன்னா என்னாலே எங்கள் அம்மா கூட டைம்ஸ் பண்ண முடியல. கிட்டத்தட்ட எங்கள் அம்மா பார்த்து 6 மாதம் ஆச்சு. ஒரே ஒரு நாள் தான் எங்கள் அம்மாவை நான் மீட் பண்ணுவேன். எனக்கும் ஆசை தான் இந்த மாதிரி எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்து ஜாலியாக ஊர் சுற்றணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆசை தான். ஆனால் அந்தளவுக்கு ஒரு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அது நம்மளால் தான் உருவாக்கணும். நான் இப்போ ஒன் டே நம்ம லீவ் போட்டு எங்கெங்கேயோ ஊர் சுற்றுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட 4-5 பேர் கூட போகிறோம், அது ஒரு நாள் அம்மாவை கூப்பிட்டு வந்து ஜாலியாக இந்த மாதிரி ஊர் சுற்றலாம். அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஃபேமிலியே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம வெளியே நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம பிள்ளை கரெக்டாக தான் இருக்குது, வெளியே ஊர் சுற்றினாலும் கரெக்டாக தான் நடந்துக்கிறாங்க, அப்போ என்ன பண்ண, ஓகே நம்ம பிள்ளை எங்கே வேணால் தைரியமாக அனுப்பலாம் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டிவாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் கூட சப்போர்ட் பண்ணி அவங்கள வெளியே கூப்பிட்டு வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி பேசுகிறீங்க, அதில் பேர்த்து கூட எப்படி பழகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ சொல்கிறாங்கங்க, ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாஸ் பார்க்குறீங்க, நிறைய இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க, எல்லாருமே வந்து ஒரு சின்ன சின்ன பசங்க முதற்கொண்டு அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ட்ராயிங்காக இருக்கட்டும், ஒரு கவிதையாக இருக்கட்டும், ஒரு டான்ஸாக இருக்கட்டும், ஒரு கரெக்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லோரும் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வர ஜென்ரேஷன் முன்னாடி வந்து இல்லை, ஆனால் இப்போ வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து மாறிட்டே வராங்க. கம்மிங் சூன், கம்மிங் ஜென்ரேஷனில் எல்லாமே சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு படிக்கிறதா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணுறாங்க. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய், ஸ்கூல் முடிஞ்சோன்னா வேறு கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறது, கரத்த கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறது, டான்ஸ் கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறது, இன்க்ளூடிங் நானும் டான்ஸ் கிளாஸ் போகிறேன். ஸோ அங்கே வந்து சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்து டான்ஸ் பண்ணும்போது நமக்கு தோணுது, ஓகே இப்போ வந்து எல்லோரும் மாறிட்டு வராங்க. ஸோ ஒரு சிலர் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு தோணுது. ஸோ என்னோட தாட் என்னென்னா, இப்போ எல்லாருமே மாறிட்டு தான் வராங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லைங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அவங்க நிறைய இடம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அவங்க இருக்கிற ஜென்ரேஷனை அப்படி பார்க்க விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ வர வர போது அவங்களுக்கு என்ன தோணும், நம்மளும் அவங்க கூட போய் இது கற்றுக்கணும், இதெல்லாம் நம்மளும் பண்ணணும்னு தோணும். ஆனால் அந்த ஏஜ் அவங்களுக்கு இருக்காது. நாலு பேர் பார்த்தா ஐயோ நம்மளே நினைப்பாங்க, நம்ம பொண்ணு என்ன நினைப்பாங்க அப்படின்னு தோணும். அதையும் தாண்டி ஒரு சிலராக வெளியே வந்து அவங்க கூட ஜாலியாக இருக்கணும், வெளியே போகணும். இப்போ நான் மட்டும்தான் இப்படியோ ட்ரெஸ் பண்ணணுமா, எங்கள் அம்மாவில் சில்லறெல்லாம் போடக்கூடாது. ஆனால் நினைப்பாங்க, அம்மானா சாரி தான் கட்டணும், அம்மானா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னால இல்லை, அம்மாவும் சில்லறை போடலாம், அம்மாவும் நல்லா நார்மலாக ட்ரெஸ் பண்ணலாம். ஏன் நம்மளை மாதிரி அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, நம்ம ஒரு பொண்ணுனா அவங்களை தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, நீ இப்படி இருமா, இப்படி பண்ணு, வரப்போகிற ஜென்ரேஷன்லாம் இனிமேல் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு சப்போர்ட்டிவாக அவங்களால முடியலினாலும் அட்லீஸ்ட் சரி ஊருக்குள்ளே பண்ண முடியல, இப்படி வெளியவாது கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் அது ஜாலியாக அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ என்னவோ இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு நாள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதான் என்னோட தாட். அவங்க அனுபவத்தை திரிக்கிறது தப்பு இல்லைங்க, ஏன்னா அவங்க வந்து அடிபட்டிருப்பாங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறனாடி தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை கேட்டுட்டு ஓகே அவங்க சொல்கிறாங்க, அப்புறம் நம்ம இந்த சுச்சுவேஷனை மாட்டிக்கூடாது, நம்ம ஒரு லைஃப்பில் போகிறோம் அப்படின்னா அதில் எந்த மாதிரி பிரச்சனைகளும் வருதோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகணும். இப்போ நம்ம ஒரு வேளை நான் ஒரு இந்த விஷயம் இப்போ நான் வெளியே போகிறேன், இப்போ ஏதாவது நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னா அது என்னதை பதிக்கும், எதனால் நான் வெளியே போகிறனால. ஆனால் முன்கூட்டியே சொல்லியிருப்பாங்க, வெளியே போனால் இப்படி ஜாக்கிரதையாக இருமா இப்படின்னு. ஆனால் எனக்கு அந்த டைத்துக்கு அது மைண்டுக்கு வரவே வராது. அதனால் அவங்க சொல்றாங்க, நம்ம அப்பா அம்மா எதுக்கு இருக்காங்க, நம்ம என்ன வேணா பண்ணலாங்க, என்ன வேணா ஊர் சுத்தலாம். ஆனா ஒரு பிரச்சனை வந்து அவங்க முன்னாடி நம்ம கிட்ட சொல்றாங்க, அது ஒரு டைம் ஆகுது, மைண்ட்ல வச்சுக்கணும், மைண்ட்ல வச்சுட்டு பண்ணணும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் நல்லா என்ஜாய் பண்றேன். ஆனா ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கிட்டா, நான் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் தான் ஃபேஸ் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் என்னை தாண்டி தான் எங்க அப்பா அம்மாவுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நான் இப்போ வரைக்கும் ஜாலியா இருக்கேன்.
ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன, அதாவது என்ன தோணுதோ, அவங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, படிப்பை விட படிப்பு முக்கியம் தாங்க. எல்லாத்துக்கும் போனா நீ டிகிரி முடிச்சிட்டியா இல்ல நீ 12th முடிச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் மேட்டரே இல்லைங்க. இப்ப சின்ன வயசுல இருந்தே படிக்கிறாங்க, ஒருத்தருக்கு படிப்பே புரியாது, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கேமா இருக்கும், அப்புறம் இல்லைன்னா செஸ் விளையாடுவாங்க, அப்படி இல்லைன்னா டான்ஸ் கிளாஸ் போடுவாங்க. அவங்க அப்படியே விட்டுருங்க. விட்டுரு மீன்ஸ் அந்த ஒரு வழிக்கு நீங்க ஒரு பின்னாடி இருந்து சப்போர்ட் லைட்டா தள்ளி விட்டா போதும். நம்ம பின்னாடி நம்ம அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்கன்னு அவங்க வேற லெவல் ஆயிடுவாங்க. உண்மையா என்னோட கருத்து என்னடானா, எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இல்லைனாலும் நீ எதுவா இருந்தாலும் தைரியமா பண்ணுடா, நீ செய்யடா, உன்னால முடியும், அதாவது ஃபார்மம் வந்துச்சுன்னா சொல்லு, நான் என்னால முடிஞ்சா நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ட்டு இப்ப வரைக்கும் என்ன தனியா தான் விட்டுருக்காங்க. நான் தனியா தான் ஜாலியா என்ஜாய் பண்றேன். ஸோ தயவு செஞ்சு எல்லா பேரண்ட்ஸும் அவங்களோட குழந்தைக்கு என்னென்ன தோணுதோ அதை அவங்க நீங்க கொஞ்சம் அது அவங்களுக்கு தெரியாமையோ சரி அவங்ககிட்ட கேட்டோ தெரிஞ்சோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட். அப்பதான் ஒரு குழந்தை வந்து ஃபியூச்சர்ல சொல்லு கண்டிப்பா. இப்ப நான் ஒருத்தர்கிட்ட சொல்றேன்னா ஒரு 4 பேர்த்துக்கிட்டே டீச்சர், அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்ட டீச்சர்னா கூட அது ஒரு சக்சஸ் தான்.